வெல்கம் பேக் டு கிரியேட் ஆல் இன் ஒன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான பென்சில் ஸ்டாண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வாங்க காய்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு டேப் ரோல் ஒன்று தேவை, அப்புறம் ஃபெவிஸ்டிக் ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி நூலோட உள்ளே இருக்கிற கார்போர்டு ஒன்று தேவை. ஒன்றும் இல்லை, 16 தேவை. இந்த மாதிரி 16 எடுத்துக்கோங்க நீங்கள். அப்புறம் ஒரு பெயிண்ட், நீங்கள் எந்த கலர் வேணும் எடுத்துக்கலாம், நான் எல்லோ கலர் எடுத்துக்கினேன். ஒரு சிசர், அப்புறம் தேவையான முக்கியமான தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, 2 கலர் பேப்பர், காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது 3, இது 3 எடுத்துக்கோங்க. சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நூலோட கார்போர்டு எடுத்துக்கினே, இந்த மாதிரி இந்த பேப்பருக்கு இப்படி வச்சு இதை மார்க் பண்ணிக்கோங்க சைஸை. நான் மார்க் பண்ணுற மாதிரி இப்போ சைஸை மார்க் பண்ணிக்கினேன். லாங் சைஸ் ஸ்கேலை வச்சுக்கினேன். இதை நம்ம இப்போ இங்கே லைன் போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் நீங்கள் இதோட ஹைட் லென்த்தை பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுக்கினேன் இந்த மாதிரி. இப்போ இப்படி வச்சுக்கினேன், இது கூட ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்படி மேலே மேலே வச்சுக்கிட்டே போட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ நான் போட்டுக்கினே இருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ வருதுன்னா 6.3 சென்டிமீட்டர் வருது. உங்களோட கார்போர்டு பெருசாக கூட இருக்கலாம்ல, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம இதை. இந்த மேலே இருக்கிற லைன் வேஸ்ட் தான், இந்த லைனும் இந்த லைனும் வேஸ்ட் தான். அதனால் நீங்கள் இதை விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க. ஓகே காய்ஸ், நான் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கினேன். இந்த லைட் எல்லோ 8, இந்த பிங்க் கலர் 8 எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு பேப்பரே பார்த்துச்சு, பிங்க் ஒரு பேப்பர், எல்லோ ஒரு பேப்பர். ஓகே, அப்புறம் நம்ம இதை ஒட்டிக்கலாம். எப்படி ஒட்டணும்னு பாருங்கள். ஃபேவ்ஸ்டிக் எடுத்து இதுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி கரெக்டாக வச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் நான் இப்போ பிங்க் கலரையும் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் பண்ணிக்கினேன். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒட்டி வச்சுக்கினேன். அப்புறம் இந்த கார்போர்டையும் நீ உங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி ஒட்ட போகிறோம்னா, ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி ஒட்ட போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நான் க்ளூகன் வச்சு தான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கீழே வெட்டி ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொத்தத்தையும் ஒட்டியாச்சு. அப்புறம் உங்களுக்கு டிசைனுக்கு தேவைனா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்து ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டுறேன் பாருங்கள்.
ஒரு ஃபேஸ் ஸ்டிக் எடுத்துக்கணும். இப்படி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இங்கே மேலே ஒன்று ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஒட்டிட்டோம். இது பார்க்க நல்லா இருக்குது. இப்போ இதில் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சு பார்ப்போம். இது வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் பெயிண்ட் ப்ரெஷ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். இந்த ஹோல்ஸ்லாம் நீங்கள் பெயிண்ட் ப்ரெஷ் வச்சுக்கலாம். இதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இதை செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இதை பண்ணி முடிச்சிட்டோம். இது மாதிரி நீங்களும் ஒன்று மறக்காமல் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இது சில பேரெல்லாம் பென்சிலை வச்ச இடத்துல தொலைச்சிட்டு அப்புறம் தேடினு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாம் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் கேர், பாய்.